மணி ஏன் குதிரை ஏதுப்பா, யாருமே சொல்றது இல்லை, மணி ஏன் குதிரை, அவர் கேட்டுதே இருக்காரு, அவர் குதிரையை மட்டும் அவருக்கு காட்டுறதே இல்லை. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி வர்றது எனக்கு தெரியுது, அது சார் பிரபு சார் பாருங்க அதுதான் உங்க குதிரை. இது குதிரை இல்லையப்பா, இது ஒட்டகம் மாதிரி இருக்க, எப்படிப்பா இது மேலே ஏறது, மணி ஏற முடியாது, மணி இது மேலே ஏறவே முடியாது. செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் தொடங்குற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நம்பி கேரக்டருக்கு என்ன ஆஃபீஸில் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு முதல்ல என்ன ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் சொன்னார், குதிரை வந்து கற்றுக்கணும், அது மஸ்டா. அப்போது எல்லாருக்குமே கிளாஸ் வந்து எம்ஆர்சியில் நடக்கிறது, கார்த்தி சார், விக்ரம் சார், எல்லாருமே அங்கே தான் போய், ஜே எம் ரவி எல்லாருமே கற்றுக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன் சார் ப்ளீஸ் குதிரைக்கு எனக்கு ஆகாது, சின்ன வயசில் ஊட்டியில் எஸ்கர்ஷன் போன போதே அந்த லேக் பக்கத்தில் நிற்கிற அந்த கோவர்கழுது என்னை கீழே போட்டு மிதிச்சிருக்கு, அதுக்கப்புறம் எப்பெல்லாம் குதிரை மேலே ஏறினாலும் அப்பெல்லாம் கீழே போட்டு சார் என்னால் முடியாது சார், நீங்கள் வேறு யாரையாவது தப்பாக எடுத்து கூட சொன்னேன். சரி உங்களுக்கு மட்டும் குதிரை வேண்டாம், நான் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சொன்னார். அப்போ நான் சும்மா எம்ஆர்சி வழியே வரும்போது கார்த்தி சார் எல்லாருமே அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க குதிரையில், அப்போ எல்லோரும் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக ஒரு 3 மந்த்ஸ் இங்கே பண்ணாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஷூட்டிங் லொக்கேஷன் சேஞ்ச் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக, இந்தியாவில் நிறைய இடத்துல தஞ்சாவூர், பாம்பே, ராஜஸ்தான் எல்லாம் பிளான் பண்ணி இந்த ஷூட்டிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு. திடீர்னு தாய்லாந்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, இந்த இவங்க ப்ராக்டிஸ் பண்ண குதிரையே கிடையாது, எல்லாம் புது குதிரை. அப்போ அங்கே போயிட்டு காலையில் நான் போகும்போது ஜெயம் ரவி, கார்த்தி சார் எல்லாருமே ப்ராக்டிஸ் முடித்து குதிரையிலிருந்து வருவாங்க, இப்படி தான் நடந்து வருவாங்க. சார் முடியலை சார், நடக்க முடியலன்னு, என்னென்னா எல்லாமே தனித்தனி இங்கே மாதிரி இல்லை, அதை ரைட் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி பிரபு சார் வர்றாரு, அவர் வந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்து குதிரை கூடே வளர்ந்தவர், இந்த பெஸ்ட் ரைடர் இன் மெட்ராஸ் ரைஸ் கிளப், ஸோ அவர்கிட்ட ஏதாவது இருந்தால் கேட்டு தெரிஞ்சுங்க, ஏதாவது டிப்ஸ் கிடச்சா. பிரபு சார் வந்தார், ஷாமியானெல்லாம் கேட்டிருக்காங்க. கார்த்தி இங்கே பாப்பா, என்னப்பா குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டியா? குதிரையில் ஏறத்துக்கு முன்னாடி அந்த சுஷி பார்க்கணும்ப்பா, காது எப்படி இருக்கு பார்க்கணும், அது கால் எப்படி இருக்கு பார்க்கணும், வாலு பார்க்கணும், ரொம்ப விஷயங்கள் பார்த்தாப்ப மொழி ஏற முடியும், அல்லாமல் ஏறக்கூடாது சொன்னார். சரி அப்பெல்லாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு, மணி ஏன் குதிரை ஏதுப்பா, யாருமே சொல்கிறது இல்லை, மணி ஏன் குதிரை, அவர் கேட்டுதே இருக்காரு, அவர் குதிரையை மட்டும் அவருக்கு காட்டுறதே இல்லை. அப்படி கொஞ்ச நேரம் கழித்து இவர் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி வர்றது எனக்கு தெரியுது, அது சார் பிரபு சார் பாருங்க அதுதான் உங்கள் குதிரை. இது குதிரை இல்லையப்பா, இது ஒட்டகம் மாதிரி இருக்க, எப்படிப்பா இது மேலே ஏறுறது, மணி ஏற முடியாது, மணி இது மேலே ஏறவே முடியாது. அப்படி சொல்லிட்டு இருந்தால் அதுக்குள்ளே வந்தாச்சு ஒரு 30 குதிரை, வேற அந்த சோல்ஜியர்ஸ் கூட வர அவங்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அப்போ அடுத்த டென்ஷன் பிரபு சாருக்கு, தம்பி அப்போ தனா இங்கேயே இருப்பார் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், தனா இருக்கார், தனாவை கூப்பிட்டு, தனா இதில் எத்தனை பொன் குதிரை இருக்கு, ஆண் குதிரை எவ்வளோ ஒன்று பார்த்து சொல்லுப்பா சொன்னார். அது எப்படி பார்க்கறது சொன்னார், ஏ தனா கீழே பார்க்க வேண்டியதான்ப்பா, போய் பாரு. அப்படி போய் அவர் பார்த்து, இதில் சார் 30 பொன் குதிரை இருக்கு, ஒன்றே ஒன்று மட்டும்தான் மேல், அதுதான் நீங்கள் ஓட்ட போறீங்க சொன்னார். மணி முடியாது மணி, அது பக்கத்தில் இந்த போனா அப்படி ஓட்டவே முடியாது மணி, ப்ளீஸ் மணி சொல்ற அவர் அது காதலே கேட்காம அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் போய் இவர் குதிரையில் ஏறிருக்காரு, அப்படியே அவர் சொன்ன மாதிரி தான், வேற எதுவுமே கேட்கல, மணி புடி மணி புடி புடி புடிங்க, யாராவது புடிங்க, ஐயோ ஐயோ ஓடிடுச்சது குதிரை போயிடுச்சு. பக்கத்துல எல்லாம் ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதுக்குள்ள போயிடுச்சு. இந்த 30 குதிரை முன்னாடி ஓடிடுச்சு, இவர் குதிரை பின்னாடி போயிடுச்சு. அப்புறம் சைலன், எதுவுமே இல்லை. அப்புறம் எல்லாமே ஸ்லோ மோஷன் தான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பிரபு சார் குதிரை வந்தது, கரெக்டாக டேர்ன் ஆச்சு, அங்கே நின்னது. அந்த 30 குதிரையும் வந்தது, அங்கேயே நின்னது. மணி ஸ்டார்ட் சொல்லுப்பா, ரெடிதான், எல்லாம் கரெக்டாக இருந்தது. அந்த 10 நிமிஷம் காட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு பிரபு சாருக்கும் குதிரைக்கும் மட்டுமே தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நான் கேட்டால் அவர் சொல்ல மாட்டார். 28th வந்து செகண்ட் பார்ட் வருது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. அதை விட சார் வந்து அவரோட சாங் இன்னைக்கு இந்த வெளியிடுற ஃபங்க்ஷனில் 18 இயர்ஸுக்கு முன்னாடி சார் எனக்கு கொடுத்துருக்கார் சாங், அலங்கட்டி மழை தாளாட்ட வந்தாச்சா. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது.
இந்த மேடையில் கூப்பிட்டு கௌரவப்படுத்துறதுக்கு. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஆல் த பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட்.